நாடகத்திலிருந்து வந்தவர்களுக்கே இந்த வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறதுன்றது ஒன்று இருக்கும். இவர் அதே சொல்லியிருக்காரு, சிவாஜி அவர்கள் தன்னுடைய சுயசரிதையிலேயே சொன்னது என்னென்னா, நாடகத்தில் கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கும் கேட்கணுங்கிறதுக்காக கத்தி பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவர் இயல்பாகவே அந்த வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறதுன்றது ஒன்று இருந்திருக்கு. ஒன்று. இரண்டாவது, நீங்கள் ஒரு டெத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அமைதியாக உட்காந்துருக்க மாட்டோம், அங்கே வெடித்து அழறது தான் இயல்பு. அந்த இயல்பு நடிப்பு தான் இவங்க வந்து அதை அதிக நடிப்பு, அதீத நடிப்புன்னு சொல்கிறாங்க. நீங்கள் டெத்துக்கு போயிட்டு சாதாரணமாக உட்காந்து பேசிட்டு வர்றதுன்றது எந்த காலத்தில், நீங்கள் கிராமங்கள்லாம் பார்த்துருக்கோம் நம்ம, அது அடித்துக்கிட்டு அழுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறது தான் நடிப்பு. அதைத்தான் அவர் திரையில் கொண்டு வந்தார். அதை சும்மா மிகை நடிப்பு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா மற்றவர்கள் வந்து சாதாரணமாக நடிச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இயல்பாக நடிச்சிருக்காரு, மற்றவர்கள் அந்த கேரக்டருக்கு சரியாக நடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன்.